செக்கர் மெடிடேஷன் தமிழக மந்திரி வந்து அதிமுக அரசை குற்றம் சாட்டினார், நாக்கை அறுப்பேன் பேசியிருக்கார். இதெல்லாம் வந்து சகவாச தோஷம், நீங்கள் மறந்துருப்பீங்க. நயினார் நாகேந்திரன் ஒரு கட்சி, அது பிஜேபியில் போய் சேர்ந்ததும் முதல் மீட்டிங்லேயே வந்து கழுத்தை வெட்டுவேன் பேசியாச்சு. போகிறப்போ வந்து கலைஞரின் கழுத்தை வெட்டிக்கிட்டு வந்தால் பைசா தரேன், வேதாந்தி ஒரு பக்கி சொல்லிச்சு. இது வந்து இந்த பெரியார் சிலைகள் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு இந்த யட்சராஜாவா உச்சா ராஜாவா அவர் வந்து ஹைகோர்ட்டாக மயிராங்கிறாரு. இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இது நான் என்ன நினைக்கிறேன்னா, இது எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வர்ற நேரம் வந்துருச்சு. போல சொல்லுவாங்க, இந்த தரித்திரனுக்கு வாழ்வு வந்தால் அந்த ராத்திரியில் படத்துக்கு போனோம். அந்த மாதிரி இது ஒரு ஆளை பேர் தெரியுமே இல்லை, அதை வந்து அனாமதேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த நாக்கை அறுப்பேன் புழுக்க அறுப்பேன் அப்படிங்கிற மந்திரி பேரெல்லாம் வந்து கேள்விப்பட்டது கூட கிடையாது. எல்லாருக்கும் வந்து ஒரு சொறி வந்துட்டாப்புல இருக்கு. ஒரு நாளாவது நாம் மீடியாவில் ஃப்ளாஷ் ஆகணும் அப்படின்னு. இன்றைக்கி மீடியாவுடைய பர்சனாலிட்டி எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எதையாச்சும் வில்லங்கமாக பண்ணணும், ரெகண்டையாக பேசணும், அப்போ தான் வந்து ஃப்ளாஷ் பண்ணுவோம். அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாப்புல இருக்கு. இந்த வார சந்தெல்லாம் நடக்கும், அது வந்து அப்போ அங்கே வந்து விளக்கெல்லாம் இருக்காது, அந்த காலத்தில் மின் விளக்கு இருக்காது. அதனால் இருட்ட இருட்ட வியாபாரிகள் டென்ஷன் ஆகிட்டு கூவி கூவி விற்பாங்க. அந்த மாதிரி இவனுங்களுக்கே வந்து தெரிஞ்சுட்டாப்புல இருக்கு, இது ரொம்ப நாளைக்கு தங்காது தாங்காது. என்னென்னமோ போலவானுங்க. ஒரு பக்கி என்ன சொல்லுது, மெரினாவில் கலைஞருக்கு இடம் கொடுத்தது நாங்கள் போட்ட பிச்சை இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே கலைஞர் வந்து இது செல்லாதுன்னு வீசி போட்ட செல்லா நாணயம் எம்ஜிஆர். அந்த செல்லா காசை எப்படியோ நீங்கள் வந்து டேப் அடித்து செலாவணி பண்ணிட்டீங்க. அந்த வகையில் பார்த்தா உங்கள் கட்சியே வந்து திமுக போட்ட பிச்சை. ஒன்று ரெண்டில் வரிசையாக போயிட்டே இருக்கு. இப்போ நான் ஒன்றும் பெரிய தேச தலைவன்லாம் கிடையாது, ஆனாலும் இவனுங்களுக்கெல்லாம் வந்து கவுண்டர் கொடுக்கணுமா, அது ஒரு பெரிய தர்ம சந்தேகம் எனக்கு உண்டு. இப்போ நாங்கள்லாம் வந்து ஜெயலலிதா அம்மையார் எலிசபெத் ராணியை விட செல்வாக்குடன் வளம் வந்தப்பமே வந்து கைவி கைவி ஊற்றியிருக்கோம். அதே போல் அந்த மன்னார்குடி மாஃபியா சசிகலாவெல்லாம் வந்து கலாய்ச்சி போட்டிருக்கணும். இவனுங்க வந்து எந்த தைரியத்தில் பேசுகிறானுங்க, நாக்கை அறுப்போம். இது ஏதோ வந்து உணர்ச்சி வேகத்தில் பேசுன மாதிரி கூட தெரியல. பாவம், இல்லை சின்ன வயசு உணர்ச்சி வேகத்தில் பேசிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்ட்டி வந்து எல்லாம் வெள்ளையாக போயிருக்கு. இது தைரியமா இல்லை வந்து இந்த ஃபீவர் வந்து ஹை ஃபீவர் இருக்கும்போது உளவும் அப்படி உளறானுங்களா? ஒரு எஸ்வி சேகர் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களை அவமதிக்கிறான், அவனை பிடிச்சி உள்ள வைக்க வக்கு இல்லை. இந்த யட்சராஜா அங்கே எங்கேயோ வந்து லெனின் சிலையை உடைச்சாக்கா இந்த பக்கி வந்து இங்கே போகிறது ஸ்டேட்டஸ். இதே மாதிரி பெரியாரின் சிலையும் உடைக்கணும். அந்த பக்கியை டச் பண்ண முடியல. இன்னொரு தயிர் வடை வந்து இதெல்லாம் பொட்டைங்கிடாங்குது, என்ன பொட்டைங்கிடாங்குது. இந்த ஆளாச்சும் பரவாயில்ல, நாக்க அறுப்போன்னாரு. அந்த தயிர் வடை குடுக்கியாக அறுத்துருச்சு. அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் ஆகிறதுக்கு தில்லு கிடையாது, தைரியம் கிடையாது, தாக்கத்து கிடையாது, தம்மு கிடையாது.
ஏய் மொத்தத்துல வந்து இந்த ஜெயலலிதா ஜெயலலிதாவை பற்றி 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு மேட்டர்ல வந்து அந்த அம்மா தீர்க்கதரிசி இவனோட இப்படியே வச்சிருந்தது. ஏன்னா மேட்ரு இவனுக்கு வாயை திறந்த இப்படி வளருவானுங்க அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் வந்து அம்மையாரை வந்து நாம் பாராட்டித்தான் ஆகணும். இப்போ இந்த 18 எம்எல்ஏக்கள் தகுதி இழப்பு அதில் தீர்ப்பு வந்தாலும் மேட்ரு ஓவர். இப்போ அடுத்து வந்து நம்ம தம்பிதுரைக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்களாம், ஜிவிலே எழுதியிருக்கான். அது என்ன ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து எழுதுனானா இல்லை வந்து களத்தில் இருந்து கிடைச்ச தகவலாம் தெரியாது. ஊற்றி மூட போகிறாங்க, ஊற்றி மூட போகிறாங்க. விளக்கு வந்து அணைஞ்சு போகிறதுக்கு முன்னே பிரகாசமாக எரியுமா அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இதை ஸ்டாலின் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து இவனுங்க ரேஞ்சிக்கு இறக்கி பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் வந்து நாம் எந்த ஆயுதத்தை ஏந்துறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எதிரி தான் முடிவு பண்ணுறோம். அவனுங்க வந்து இந்த மாதிரி வார்த்தை வார்த்தை ஆயுதங்களை ஏந்தியாச்சு. இப்போ வந்து என்னடான்னா இப்போ ஆறுமுகம் மண்ணை ஸ்டெல்லா இந்த மாதிரி பார்ட்டிங்களை களத்தில் இறக்கணும். புராண படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த பக்கம் வந்து ஆக்னேய அஸ்திரம் வரும், அது ராக்கெட் மாதிரி வரும். இந்த பக்கம் வந்து பர்மாஸ்திரம் விடுவாங்க, விட்டால் வந்து இதில் தண்ணியை விடும், அது நெருப்பை கற்கும், தண்ணி நெருப்பை அடைச்சிடும். அதான் மேட்ரு. இது இது வந்து நாம் இப்படியே விட்டோம்னா இப்போ நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் கண்டை பற்றி வட்டியில் ஏறி ரொம்ப ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆனதுமே நேராக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அனுப்பிடணும். அப்போ தான் வந்து பைசல் பண்ண முடியும். அதை விட்டு போட்டு கால்ரா வார்டு மாதிரி இதில் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து ரெண்டுமே வாயால் தான் வருது. சாதாரணமாக வந்து கீழே ஒன்று மேலே ஒன்று போவோம், இந்த பக்கிங்களுக்கு வந்து ரெண்டும் ஒரே ரூட்டில் தான் போகுது. அதனால் வந்து இன்னும் வந்து நாம் வந்து பொறுமை காப்பது அப்படிங்கிறது வந்து வேண்டாத வேலை. இது வந்து என்னென்னா இறங்கி அடிக்கணும், தர லோக்கலுக்கு இறங்கி அடிக்கணும். நடமாடப்படாது, நடமாடப்படாது. நான் சொல்கிறது வந்து வன்முறை, வன்முறையை வந்து கையாளணும் நான் சொல்லலை. நான் சொல்கிறது வந்து என்னடான்னா வெளியே இறங்கப்படாது. இறங்கினா கருப்பு கொடி, இறங்கினா கேரோ, அவனும் வந்து கக்கூசிலே குடியிருக்கணும். அப்படி ஒரு ரூட்டை போட்டால் தான் இவனுங்க வந்து அடங்கு அடங்கு போல. பாருங்கள், மேலே ஒரு ஓனர், அந்த ஓனர் நியமித்த புரோக்கர்கள் பெரிய குரூப் மாதிரி இருக்கு. கண்டனா வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு சீஃப் செக்ரட்டரி சேம்பரில் ரெய்டு நடந்தது, மந்திரி வீட்டில் ரெய்டு நடக்குது. அதை பற்றி எதுவும் பேசாமல் அதை பற்றி எதுவும் பொங்காமல் இவங்க வந்து என்ன ஈழ தமிழர்கள் அந்த ஈழ விவகாரத்தில் வந்து திமுகவும் காங்கிரஸும் கொலை குற்றவாளிகளாம், போர் குற்றவாளிகளாம். அதுக்கு வந்து கண்டன பொதுக்கூட்டம் போடுறோம், அங்கே அவுத்து போட்டு ஆடுறாங்க. இதுதான் அவங்க ரேஞ்சு. அதனால் பெட்டர் லேட் தன் எவர், இனியாவது கழக உடன்பிறப்புகள் இறங்கி அடிக்கணும், இல்லைன்னா வந்து கேமே வந்து கைவிட்டு போயிடும். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சுத்தம் போயிருந்து